டீசலுக்கு பதிலாக புன்னை மர எண்ணெயை பயன்படுத்தி பம்பு செட்டை இயக்கி விவசாயம் செய்து வருகிறார் நாகை மாவட்ட விவசாயி ராஜசேகர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். உலக அளவில் பெட்ரோலிய பொருட்கள் பயன்பாட்டில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. இதற்காக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. எனவே இதற்கு மாற்று எரிபொருள் தயாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜசேகர் மாற்று எரிபொருளை பயன்படுத்தி சாதனை படைத்துள்ளார். ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படித்த இவர் 15 ஆண்டுகள் விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். தனது பம்பு செட்டை இயக்க டீசலுக்கு பதிலாக புன்னைமர எண்ணெய் பயன்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெற்றுள்ளார். 2005 வாக்குல எல்லாம் வந்து டீசலுக்கு வந்து பெரும் தட்டுப்பாடு இருந்த நேரம் அது. அப்ப முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் வந்து சில மீட்டிங்ல வந்து ஏதாவது எரிபொருள் மாற்று எரிபொருள் கண்டுபிடிங்க மீட்டிங்ல பேசியிருக்காரு. இந்த புன்னை எண்ணெய் வந்து கோயில்கள் வந்து தீபத்துக்கும் விளக்குக்கும் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த மரத்துக்கு வந்து புதுச மகிமை இருக்கு. இந்த மரத்தினுடைய ஃபியூல் வந்து நிச்சயமா நல்ல எரிபொருளா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க வந்து நேரடியாக எங்களுடைய இன்ஜின்ல வந்து அந்த இன்ஜின் வீண போனாலும் பரவாயில்ல அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அந்த எண்ணெய் வந்து முத முத பயன்படுத்தணும் பயன்படுத்த நான் எங்களே ஆச்சரியப்படத்தக்க வகையில மிக பிரமாதமா அந்த இன்ஜின் ஓடிச்சுது. புன்னை மரத்திலிருந்து பெறப்படும் எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் எந்திரங்களை இயக்க முடிவதாகவும் ராஜசேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அறிவுறுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நம்முடைய எரிபொருள் தேவையை பூர்த்தி பண்ணணும்னா சோலாரோட சம்பந்தப்பட்ட ஒரு எரிபொருள் தாவரங்கள் சோலாரோட சம்பந்தப்பட்ட ஒரு எரிபொருள் தான் நமக்கு வந்து மாற்றாக அமையும்னு என்னுடைய கருத்து. ரெண்டாவது இது வந்து சுற்றுச்சூழலை ரொம்ப ரொம்ப மேம்படுத்தக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்தை அரசு வந்து பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க அரசு மூலமாகவும் இதை வந்து எல்லா இடங்களிலும் பயிரிடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மாற்று எரிபொருளை கண்டுபிடித்து அதனை வெற்றிகரமாக பயன்படுத்தி வரும் விவசாயி ராஜசேகரை பலரும் பாராட்டி வருகின்றனர். இவரது கண்டுபிடிப்பிற்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து சகாதேவன்.